அண்ணாமலை ஒரு பிம்பமாக ஊதி பெரிதாக்கப்பட்டவர். குறிப்பாக சமூக வலைதள பிம்பம், விருப்ப குறிகளாலும் ஆச்சரிய குறிகளாலும் பகிர்வுகளாலும் கமெண்ட்டுகளாலும் வந்து அவரது பிம்பம் பெரிதாகி இருக்கிறதே தவிர, 39 தொகுதிகளிலே தனித்து போட்டியிட்டு வெல்லக்கூடிய வல்லமை எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது. திமுகவுக்கு மாற்று பாரதிய ஜனதா என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவதும் வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்தான். ஆளுநர் வந்து எந்த கருத்து சொன்னாலுமே அபத்தமா தான் சொல்றாரு. இதுன்னு மட்டும் இல்ல, ஆளுநருக்கு அண்ணாமலைக்கு தான் போட்டி யார் லைம் லைட்ல இருக்கிறதுங்கிறதுல. ரெண்டு பேருமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எந்த விதமான புரிதலும் இல்லாம அப்படியே பேசிட்டே போறாங்க. இப்படி முரண்பட்டு நிற்கிற ஆளுநர்களை எல்லாம் எத்தனை உண்மைகளை நீங்க சொன்னாலும் திருத்தவே முடியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேஷனல் அஜெண்டாவாக மாறினால் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து இன்னும் பல கட்சிகள் விலகும். சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஆதரவு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு. ஏன்னா அது இந்து ஓட்டு வங்கியை பிளவுபடுத்துகிறதுங்கிறது அவங்க கருத்து. பிரதமர் வந்து வரலாறு தெரியாம பேசுறாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு இந்து விரோத அரசு. பரம்பரை அறங்காவலர்கள் இருந்தாலே கோவில் நிர்வாகம் சரியா வராது. இங்க நம்ம பரம்பரை அறங்காவலர் அந்த முறையவே ஒழிச்சாச்சு. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். என்று நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் நந்தா. அதிமுக கூட்டணி முறிவு அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்க, எடப்பாடியும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பாஜக வந்து இன்னும் ஒரு தெளிவான மனநிலை இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ணாமலை வந்து முடிவு வந்து கூட்டணி டெல்லி தலைமை எடுக்கும் அப்படிங்கிறாரு. கேசவ விநாயகம் பொன்ரா ராதாகிருஷ்ணன்லாம் தனித்து போட்டியிட்ட வரலாறுலாம் எடுத்து காட்டுறாங்க. இன்னும் வந்து அந்த தெளிவான மனநிலை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேற்றைக்கு இன்றைக்கு காலை என்று நினைக்கிறேன், அல்லது நேற்று இரவாக இருக்கும், பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி, தமிழ்நாட்டுக்கு நன்கு பரிச்சயமானவர் தான், விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி தருகிறார். அதில் நீங்கள் கேட்ட இதே கேள்வியை அவரிடம் கேட்கிறார்கள். அண்ணாமலையா அது யார் என்பது அவரது பதில் ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எங்கு இருக்கிறது என்பது அவரது ரெண்டாவது பதில். அதாவது பாரதிய ஜனதாவிலே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது என்பது உண்மை. அண்ணாமலை ஒரு பிம்பமாக ஊதி பெரிதாக்கப்பட்டவர், குறிப்பாக சமூக வலைதள பிம்பம், விருப்ப குறிகளாலும் ஆச்சரிய குறிகளாலும் பகிர்வுகளாலும் கமெண்ட்டுகளாலும் வந்து அவரது பிம்பம் பெரிதாகி இருக்கிறதே தவிர, நிஜமான ஓட்டு வங்கி என்பது ஒன்று இருப்பது போல தெரியவில்லை. ஓரிரு சதவீதம் கூடியிருக்கலாம். இதை தாண்டி 39 தொகுதிகளிலே தனித்து போட்டியிட்டு வெல்லக்கூடிய வல்லமை எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது. திமுகவுக்கு மாற்று பாரதிய ஜனதா என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவதும் வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் டெல்லியில் இருந்து வருகிற சுப்பிரமணிய சாமி அந்த கருத்தை தானே சொல்கிறார். நாம் சொன்னாலாவது ஏதாவது நம்ம ஏதோ விரோதத்தில் பேசுகிறோம், விருப்பு வெறுப்பில் பேசுகிறோம், திமுக ஆதரவு நிலைப்பாடு என்றெல்லாம் குற்றஞ்சாட்டுவார்கள். பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவரே அதைத்தான் சொல்கிறார் என்றான பிறகு உங்களது கருத்தை தான் ஆமோதிக்க வேண்டியது இருக்கிறது. இல்ல, சுப்பிரமணிய சாமி கருத்தெல்லாம் வந்து தனிப்பட்ட கருத்துன்னு கடந்த காலங்களெல்லாம் மறுதளிச்சுட்டு போயிருக்காங்கல்ல, அதே மாதிரி இப்பயும் அதே ஒரு நிலைப்பாடு எடுத்துட மாட்டாங்களா? மறுதளித்து போவதில் அர்த்தம் இல்லையே. அப்படின்னா டாக்டர் சாமிக்கு ஏதாவது அவர் மேல பனிஷ்மெண்ட் எடுக்கணும்ல. பாரதிய ஜனதா மேலிடம் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க கூடாது என்று தங்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டிருப்பதாக வானதி சீனிவாசன் நேற்றைக்கு வந்து ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார். வாய்ப்பூட்டு என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, ஆனால் எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று வானதி சீனிவாசன் கூறுகிறார். அவரும் வந்து பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர். அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதாவின் இன்னொரு மிக மூத்த தலைவரே வந்து அதை பற்றி கருத்து தெரிவிக்கக்கூடாது அல்லவா? அப்படின்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே. டாக்டர் சுப்பிரமணிய சாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டு தானே அதில் பாயிண்ட்டு. அப்போ பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி முறிந்து விட்டது என்பதை ஓங்கி அடித்து திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டே வருகிறார். 24 இல்லை, 26 கிடையாது என்பதுதான் அவரது நிலைப்பாடு. பாரதிய ஜனதா இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக தொலைக்காட்சிகளிலே பிரேக்கிங் நியூஸ், 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 39 கமிட்டிகளை அமைத்து வேட்பாளர்கள் தேர்வு செய்ய போகிறார்கள். அண்ணாமலை அவர்களின் எல்லா முக்கிய தொலைக்காட்சிகள் எல்லாருக்குமே அது வந்தது. 2014 வெற்றியையும் 2019 வெற்றியும் ஒப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. 2014 பாஜக தலைவரான கூட்டணி 2 இடங்கள் பெற்றதை கணக்காட்டுறாங்க. இன்னைக்கும் அதே களம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியுமா? 2021 பாஜக வேட்பாளர்களே மோடி படத்தை நீக்கிட்டு அம்மையார் ஜெயலலிதா போட்டோவையும் எம்ஜிஆர் போட்டோவை வச்சு வாக்கு கேட்டாங்கும் போது மோடி போட்டோவை போட்டு மோடிக்கு வாக்கு கேட்கறதுங்கிறது பாஜகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை
2024 தேர்தலை ஏற்படுத்துமா? 2014 இப்போது உள்ள நிலைமையும் ஒப்பிட்டே பார்க்கவே முடியாது. காரணம், 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக இருந்தது. இப்போது அது இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அதுபோக பிற கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் இப்போது எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கின்றன. 2014 பாரதிய ஜனதா கூட்டணியை இப்போது எப்படி ஒப்பிட முடியும்? அதுபோக மோடி அப்போது ஃப்ரெஷ் ஃபேஸ், அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தின் கடைசி பகுதி. பல்வேறு வகையான ஸ்கேம்களில் அது சிக்கி தவித்தது. மோடி வந்து பெரிய வளர்ச்சி நாயகன், குஜராத் முதலமைச்சர் என்றெல்லாம் வந்து பெரிதாக பாராட்டப்பட்டவர். அவருக்கும் இதே மாதிரியான ஒரு பிம்ப வளர்ச்சி தான் இருந்தது. பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் சமூக வலைதளங்களாலும் அந்த பிம்பம் பெரிதாக்கப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதாவுக்கு 2 இடம் கிடைத்தது. அப்போதே 2 இடம் தான், 16% ஓட்டு கிடைத்தது. அந்த ஓட்டில் வந்து எவ்வளவு பிஎம்கே ஓட்டு, எவ்வளவு மதிமுக ஓட்டு, எவ்வளவு விசிக ஓட்டு நமக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சி இங்கு தனியாக போட்டிட்டு இருந்தது. அப்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக 4 முறை போட்டி. இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்களே வந்து ஜெயலலிதா 6 மாதத்துக்கு முந்தைய கூட்டணியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு கூட குஜராத் முதல்வர், அன்றைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி போயஸ் கார்டனுக்கு வந்து கூட்டணி பற்றி பேசுவதற்கெல்லாம் முயற்சி செய்தார். ஆனால் ஜெயலலிதா அதுக்கு ஒத்துக்கலை. அதுக்கு பிறகுதான் வந்து அந்த மோடியா லேடியாங்கிற அந்த பரிணாமமே வந்துச்சு. 2014 இப்போ இருக்கிற நிலைமையும் ஒப்பிடவே முடியாது, இம்பாசிபிள். 2019 நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான், கூட்டணி ஒன்றுமே ஜெயிக்கவே இல்லையே, தேனி மட்டும் தானே ஜெயிச்சது. அதிமுக 1 இருந்த காலகட்டம் தானே. அப்போ இந்த கூட்டணி விவகாரத்தில் வந்து இவங்க அதிமுக நோக்கி தொடர்ச்சியா ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க, யாருடைய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. 2004 இருக்கட்டும், 2009, 2014, 2019 தேர்தல்களை எடுத்துக்கிட்டாலுமே இங்கே வந்து திமுக அதிமுக அப்படிங்கிறதா களமாக இருந்திருக்கு. 2014 மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அதிமுக பெருவார் என வெற்றிகள் பெற்றுச்சு. 2019 திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது அப்படிங்கும்போது இங்கே திமுக அதிமுகவை வச்சு தான் தேர்தல் இருக்குது அப்படிங்கும்போது எம்பி தேர்தலில் மட்டும் தேசிய கட்சிகளுடைய கை ஓங்கிரும் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை பிரதமர் வேட்பாளரை சொல்லாமல் சந்திக்க முடியாதுன்னு சொல்கிறதோ கணக்கில் எடுத்துக்கலாமா? அது பெரிய அபத்தம். 2004 பிரதமர் வேட்பாளர் கிடையாது இங்கே. திமுக மட்டும், கலைஞர் மட்டும் சோனியாவே வருக, சொக்கத்தங்கமே வருகன்னாரு. ஆனால் வட இந்தியாவில் பிரதமர் வேட்பாளர்லாம் கிடையாது. பெரிய அளவுக்கான வெற்றி இங்கே 40-40 வெற்றி, 40-40 வெற்றியான பிறகு யூபிஏ 1 போஸ்ட் போல் அலையன்ஸ் தான், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. மன்மோகன் சிங் பிரதமர் ஆவார்னு யாரும் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. 5-10 வருஷம் அவர் இருந்தார். அதே போல 2014 மோடியா லேடியா கொஸ்டினா ஜெயலலிதாமா கடைசியில் தான் கிளப்புனாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க பாரதிய ஜனதாவை வந்து தாக்கி பேசவில்லை, எனவே பாரதிய ஜனதாவுக்கு மறைமுக ஆதரவு, அப்படிதான் பிரச்சாரம் ஓடிட்டே இருந்தது. எனவே தான் கடைசி கட்டத்தில் ஒரு 3 அல்லது 4 கூட்டங்களில் தான் இந்த கேள்வியே எழுப்பப்பட்டது. அப்போ ஸ்டாலின் அப்போ மோடியா டாடியாங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பினாரு. ஆனால் மோடியா லேடியா வந்து அது கொஞ்சம் பிரதானப்படுத்தப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் பலமுறை வந்து பிரதமர் வேட்பாளர்லாம் இல்லாமல் தான் நம்ம தேர்தல் சந்திச்சிருக்கிறோம். நிறைய மாநிலங்களில் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அதில் எடப்பாடி பழனிசாமி சொல்றது சரிதான், பிரதமர் வேட்பாளர் இல்லாமலேயே பல மாநிலங்கள் தேர்தலை சந்திக்கின்றன. இப்போ ஒரிசா எந்த காலத்தில் அவங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க? எப்படி அறிவிக்க முடியும்? மாநில கட்சி தானே, எந்த கூட்டணியுமே அவங்க சேரதே கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் கூட நவீன் பட்நாயக் வந்து மோடிக்கு வந்து 180 மார்க் தராரு. ஆனால் வந்து பிரதமர் வேட்பாளர் மோடிங்கிறத அவர் ஏற்றுக்கல. நாங்கள் இந்தியா கூட்டணியிலையும் பிஜேபி கூட்டணியிலிருந்து சமதூரத்தில் இருக்கிறோம். மாநில ஆட்சி தான் அவங்க வந்து, மாநில கட்சி, மாநில ஆட்சி, மாநிலத்துக்கு அதிக நன்மை செய்கிற கட்சியோடு வந்து மத்திய ஆட்சி, இப்படி தான் அவங்க அவங்களோட நிலைப்பாடு. ஆந்திராவில் பிரதமர் வேட்பாளர் எப்போதுமே கிடையாது. பிரதமர் வேட்பாளர் வைத்திருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டுன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் வராது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பிரதமர் வேட்பாளர் எப்படி வருவார்? பிஜேபி மோடின்னு சொல்லலாம், பட் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லும்? அப்போ ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு இந்தியா கூட்டணி முடிவு செய்தால் இந்த கேள்வி எழும்பும். நேற்றைக்கு வந்து சரத்பவார் அதை சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு என்றாவது ஒரு நாள் வந்து இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நான் இந்த தேர்தலில் போட்டி போடலை அப்படின்னா சரத்பவார் பிரதமர் வேட்பாளர் இல்லை, நிதிஷ்குமார் ஏற்கனவே நான் இந்த போட்டியில் இல்லைன்ட்டாரு, மம்தா வந்து அவங்க பிரதமர் வேட்பாளர் கனவுல இல்லை. அப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி ராகுல் காந்தியை நிறுத்தலாம், அதாவது ஆம் ஆத்மி இவங்களையெல்லாம் அவங்க அனுசரித்து நிறுத்தணும். அதை ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் டெல்லியில் வந்து 3 சீட்டு காங்கிரஸுக்கு, பிற சீட்டுகள் வந்து ஆம் ஆத்மிக்குன்னு ஒரு உடன்பாடு ஏற்பட்டதாக இன்றைக்கு செய்திகள் வெளிவருகின்றன. ஆக இந்தியா கூட்டணியை பார்த்து நாங்கள் எங்களுக்கு அச்சம் என்று ஒத்துக்கொண்டது யாருன்னா பாரதிய ஜனதாவின் மூத்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவர் நேத்தா அதை சொல்றாரு, இந்தியா கூட்டணியை பார்த்து இந்தியா கூட்டணி எங்களுக்கு சரியான சவால் தான், அச்சம்னு சொல்லல, சரியான சவால் தான் அவர் சொல்றாரு. ஆக நேஷனல் அஜெண்டா செட் ஆயிடுச்சு. இப்போ நேஷனல் அஜெண்டா செட் ஆகும்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா வந்து
பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கிகளெல்லாம் இல்லை. தொகுதியில் தனித்து போட்டிட்டாங்கன்னா ஒரு 6% 7% அவங்க வருவாங்க, அவ்வளோதான். இந்தியா கூட்டணி பெரும்பாலும் எல்லா மாநிலங்கள்லையும் அந்த மாநில கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு குடையின் கீழ் வந்துட்டாங்க. ஆனால் பாஜக என்டிஏவை கட்டமைக்கிறதுல நிறைய தொய்வுகள் இருக்கதை பார்க்க முடியும். அதிமுக வெளியே போயிருச்சு, ஆந்திராவில் பவன் கல்யாண் அறிவிச்சிட்டாரு, சந்திரபாபு நாயுடு மகன் வந்து நாங்கள் வந்து ரெண்டு கூட்டணியும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கூட்டணிக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. கர்நாடகாவில் மட்டும்தான் வந்து பாஜகப்பட்ட ஜனதா தளம் வச்சுருக்காங்க. ஆனால் கேரளாவில் அதே மாநிலத்துடைய தலைமை வந்து நாங்கள் முரண்படுறோம், பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. தென்னிந்திய மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 130 சீட் இருக்குது, அதில் அதிகபட்சம் போனால் கூட பாஜக இல்லை பாஜக கூட்டணிகள் ஒரு 130 சீட் அப்படிங்கும்போது ஆரம்பிக்கும் போதே -100 அப்படிங்கிற கணக்கில் தானே என்டிஏ ஆரம்பிக்குதுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. கண்டிப்பாக, அதாவது 30 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தெலுங்கானா ஆந்திரா அதிகபட்சமாக என்னோட கணக்கு வந்து 12 தொகுதி வருவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆரம்பிக்கும் போதே 110 மைனஸ்ங்கிற கணக்கில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ யார் ஜெயித்தாலும் ஆன்டி பிஜேபி தான் வருவாங்க. அதே மாதிரி ஆந்திரா, அதே மாதிரி ஒரிசா, ஒரிசாவையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், அதே மாதிரி ஒரிசா, அங்கே ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாடு, இப்போ ஒட்டு மொத்தத்தில் வாய்ப்பே இல்லை. இங்கே தென்னிந்திய மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப சொற்ப வாய்ப்பு. அப்போ வடஇந்திய மாநிலங்கள், வடஇந்திய மாநிலங்களில் ஜார்க்கண்டில் வாய்ப்பு இல்லை, வெஸ்ட் பெங்கால் வாய்ப்பு இல்லை, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அதாவது ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், இதில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அங்கிருக்கிற கள நிலவரங்களை பார்த்தாலும் அங்கிருந்து வருகிற செய்திகளை பார்த்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, போன முறை மாதிரி வெற்றி பெற முடியாது. அதிகபட்சமாக பாரதிய ஜனதாவின் என்டிஏ கூட்டணி 200-210 இடங்களுக்கு வந்தால் ரொம்ப ஆச்சரியம் என்றுதான் சொல்கிறார்கள். அது போக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேஷனல் அஜெண்டாவாக மாறினால் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து இன்னும் பல கட்சிகள் விலகும். இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஆதரவு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு. ஏன்னா அது இந்து ஓட்டு வங்கியை பிளவுபடுத்துகிறதுங்கிறது அவங்க கருத்து. அது வந்து ஒரு நேஷனல் ஃப்ரண்டேஜுக்கு வரும்போது, இப்போ ஒரிசா வந்து சர்வே ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு வாரத்தில், அப்போ அது நேஷனலோட அஜெண்டாவாக மாறும்போது, தேசிய தேர்தல் நிகழ்ச்சியினர்களாக மாறும்போது பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். எமர்ஜென்சிக்கு பிறகான இந்திரா காந்தியை எதிர்க்கிறதுக்கு வந்து பீகார்ல வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்தார், ஜேபி, அவருடைய பங்களிப்பு தான் வந்து முக்கியமாக இருந்துச்சு. அவங்க திட்டமிடல் தான் இந்திரா காந்தியை வீழ்த்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போவும் வந்து பீகார்லேருந்து அந்த கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. அதை தான் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் ஏற்றுக்கிட்டாங்க. காங்கிரஸ் அதை வந்து பகிரங்கமாக சொல்லிச்சு, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நேற்று வந்து பிரியங்கா காந்தியும் அதை சொல்கிறாங்க. ஸோ அதை மையப்படுத்தி வைக்கும்போது அகெயின் இந்திரா காந்தியை வீழ்த்துவதற்கு பீகார்லேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் இருந்த மாதிரி இப்போ மோடிக்கு எதிரான ஸ்டார்ட் அப்பாக இந்த பீகாரில் இருக்க அந்த கேஸ்ட் சர்வே எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் குறிப்பிட்ட ஜெயபிரகாஷ் நாராயண உதாரணம், நான் அப்போ பஞ்சாபில் பணியாற்றி கொண்டிருந்தேன், கண்கூட பார்த்த விஷயம். எமர்ஜென்சி காலத்தில் பஞ்சாப் 75 எமர்ஜென்சிக்கு சற்று முன்னதாகத்தான் பாட்னாவில் நடந்த மாபெரும் பேரணி, அதாவது ஜெயபிரகாஷ் நாராயண தலைமையில் நடந்த மாபெரும் பேரணி, அது டைம் பத்திரிகையிலலாம் அது பெரிய அளவுக்கு எழுதியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து இந்திரா காந்தி கொஞ்சம் ரேட்டில் ஆனாங்க, அதாவது இந்திரா காந்திக்கு அச்சத்தை ஊட்டியது. இந்திரா காந்தியோட அப்போதைய நிலைமை நீங்கள் பாருங்கள், 71 பங்களாதேஷ் யுத்தத்தில் வெற்றி, இதே மாதிரி தான் தேசப்பற்று, தேசத்துக்கு வந்து தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்திரா காந்தி தான். இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா. 73-74 பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை, இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு குளோபல் லீடராகவும் ப்ரொஜெக்ட் ஆனாங்க. ஆனால் 75 அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்புக்கு பிறகு அவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தது அவங்க வாழ்க்கையில் பெரிய சர்க்கல். எமர்ஜென்சிக்கு பிறகான காலகட்டம் 1 எல்லா தலைவரும் சிறையில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஜனதா வரும்போது ஜெயபிரகாஷ் நாராயண் செட் பண்ண அஜெண்டா 400 தொகுதியில் வந்து இந்திரா காங்கிரஸ் நிறுத்துகிற வேட்பாளரை, இந்திரா காந்தியின் வேட்பாளர்களை எடுத்து ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தணும், இதுதான் அவரோட அஜெண்டா. கிட்டத்தட்ட அதே அஜெண்டாவை தான் இப்போவும் செட் பண்ணுறாங்க. அப்போ பீகாரில் அடிஷ்னலாக என்ன வருது, காஸ்ட் பேஸ்டு சர்வே வருது. அப்போ காஸ்ட் பேஸ்ட் சர்வே இந்தியன் கவர்மெண்ட்டோட அஜெண்டாவான்னா 2011 நம்ம எடுத்திருக்கோம், 2013 வந்து டேட்டா கையில் இருக்குது, 2014 மோடி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அவங்க ரிலீஸ் பண்ணலை. என்ன காரணம்னா அவங்க அந்த ஹிந்து இந்தியா கான்செப்டை நம்புகிறாங்க, அதாவது இந்துக்கள் அந்த ஒரு அடிப்படையில் அதை கோர் ஓட் பேங்காக பண்ணும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அதை வந்து பிரிவினை உண்டாக்கும், இந்து ஓட்டு வங்கியே நமக்கு கிடைக்காது, முழுமையாக கிடைக்காது, இது பாரதிய ஜனதாவின் அச்சம். எனவே அவர்கள் ஒரு நாளும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவைன்னா 27% இடஒதுக்கீட்டுலாம் பல மாநிலங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு, இங்கே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ அங்கே பிற்படுத்தப்பட்டவர் எண்ணிக்கை வந்து 60 மேலே வரும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால்தான் ஜனத்தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, இதானே ராகுல் காந்தி அடிக்கடி சொல்கிறாரு.
அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதாவுக்கான பின்னடைவு பீகார்ல இருந்தான் தொடங்குது. மோடி வந்து 5 மாநில தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கி நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். நடத்திட்ட உதவிகள் அப்படினாலும் அது தேர்தல் பிரச்சாரமாக தான் மோடி பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் தெலுங்கானால சில கருத்துக்களை பேசுகிறார். தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை திமுக அரசு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு, கோவில் நிலங்களையும் நிதிகளையும் தவறாக பயன்படுத்துகிறாங்க, முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். 1920களிலிருந்து இந்த நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக இந்து சமய அறநிலையத்துறை இருந்துகிட்டு இருக்கும்போது திமுக அரசு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அதே மாதிரி தெலுங்கானாவில் போய் பேசுகிறாரு. இது வந்து எப்படி எடுத்துக்கிறது சார்? இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் மோடி இந்தியாவின் அடிப்படையே புரிஞ்சுக்காமல் பேசுகிறாரு. நீங்கள் குறிப்பிட்டது போல 20களில் வந்தது இன்றைய இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் முன்னோடி சட்டம். அப்போ வந்து ஒரிசா முதல் கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த மதராஸ் மாகாணம் என்கிற நிலப்பரப்பு எல்லாவற்றுக்கும் சேர்த்து தான் வந்து இந்து கோயில்களில் வந்து அரசு கண்ட்ரோல் வந்துச்சு. 50ல் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போதே கான்ஸ்டியூஷனோட ஒரு விதி என்ன சொல்லுதுன்னா, இந்து கோயில்களின் சொத்துக்களை பராமரிப்பதற்கு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான கட்டுப்பாடுகளை அரசு விதிக்கலாம்னு சொல்லுது. அதற்கு பிறகுதான் அதற்கடுத்த கட்டமான சட்ட திருத்தங்கள்லாம் வந்துச்சு. அந்த சட்ட திருத்தங்களை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கும் போச்சு. வழக்கில் வந்து இந்து அறநிலையத்துறை சட்டங்களின் சில கூறுகளை நீக்கிவிட்டு சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டது உச்ச நீதிமன்றம். அதுக்கு பிறகு 60ல் கமிஷன் போட்டிருக்கோம், ராமசாமி ஐயர் கமிஷன். அதுபோல லா கமிஷன் வந்து இந்து கோயில்களில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இவ்வளத்தையும் தாண்டி தான் வந்து இன்றைய அறநிலையத்துறை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் திமுக அதிமுகன்னு அவர் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் வந்து இந்து அறநிலையத்துறை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து எடுக்கலாம், ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற முக ஸ்டாலின் ஆட்சி காலத்திலும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை என்று தனியான ஒரு துறை அமைக்கப்பட்டது அண்ணா காலத்திலிருந்தே அமைக்கப்பட்டு விட்டது. இப்போது வந்து சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் என்றால் அவங்க கணக்கு கொடுக்குறாங்கல்ல, 1000 கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம், இவ்வளவு கோயில் நிலங்களை மீட்டிருக்கோம். ஏன் இந்து கோயில்கள்னா இந்து கோயில்கள் தான் நிலபுலன் ஜாஸ்தி இருக்கு. ராஜாக்கள் கொடுத்தது, ஜமீன்தார்கள் கொடுத்தது, நிலபுலன்கள் ஜாஸ்தி இருக்கும் போது இன்றைய சூழலுக்கு பல வந்து இன்னமும் எவ்வளவோ திருக்கோயில்கள் ஏராளமான நிலங்கள் சொந்தம், ஆனா ஒருவேளை பூஜை கூட வழி இல்லாம வந்து அங்க வருமானம் இல்லை, குத்தகைதாரர்கள் பணம் செலுத்துவதில்லை. இப்ப இதெல்லாம் அரசாங்கம் தானே எடுத்து செய்ய முடியும், எப்படி தனியார் ட்ரஸ்டுக்கு எப்படி விட முடியும்? பரம்பரை அறங்காவலர்கள் இருந்தாலே கோவில் நிர்வாகம் சரியா வராது. இங்க நம்ம பரம்பரை அறங்காவலர் அந்த முறையவே ஒழிச்சாச்சு. இப்ப அறங்காவலர்கள் அப்படி கிடையாது, நம்ம அப்படி பண்ணல. மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பணி நடந்த அந்த காலகட்டம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 60கள், அதாவது காமராஜர் ஆட்சி காலத்துல பெரிய அளவுக்கு அது திருப்பணி சிறப்பாக நடந்து இன்றளவுக்கு அது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் அது நடந்தது தானே காரணம். இப்படி பல கோயில்களை நீங்க எடுக்கலாம். சென்னையில் இருக்கிற வடபழனி இப்போதான் உருவம், அதுக்கு வந்து திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. பல கோயில்களை எடுக்கலாம். தொடர்ந்து வந்து திராவிட கழகங்களின் ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை, அது திமுக அதிமுகன்னு கூட நான் சொல்லலைங்க, பொதுவாகவே தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எவ்வளவோ வந்து முன்னேறி இருக்கிறது. கோவில் நலன்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன, கோவில்கள் தூய்மையாக பராமரிக்கப்படுகின்றன. இது போக தனியார் கோவில்கள், இப்போ கிராமப்புற கோவில்கள் பூசாரிகள் இருக்காங்க. அவங்க வந்து ஐயர்கள் கிடையாது, பிராமணர்கள் கிடையாது, பூசாரிகள் நல்ல வாரியம். திமுக ஆட்சியில் வந்தது தான் அது. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியிலே அதை மேம்படுத்தினாங்க. ஒவ்வொரு கிராம கோவில் பூசாரிக்கு வந்து மாதந்தோறும் வந்து அவங்க ஹானரோரியம் பெறுகிறார்கள். இவ்வளவு தூரம் நம்ம அதெல்லாம் முன்னேற்றி, இதெல்லாம் அறநிலையத்துறை கண்ட்ரோலே இல்லாத கோயில். பிரதமர் வந்து வரலாறே தெரியாம பேசுறாரு. நம்ம என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு இந்து விரோத அரசு, இதுக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சார், இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்கு அப்படிங்கிற தாண்டி இன்னொரு ஒரு கேள்வியும் எழுது. எல்லா மாநிலங்கள்லையும் அரசு கட்டுப்பாடுகள்ல கோவில் இருக்குது. கர்நாடகாவில் இந்து அறநிலையத்துறை இருக்கு, கேரளாவில் இருக்கு, குஜராத்ல இருக்கு, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், எல்லா இடத்துலையும் அரசு கட்டுப்பாடு கீழே கோயில்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு முழக்கத்தை தொடர்ச்சியாக வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க வச்சுட்டு வராங்க அப்படிங்கும்போது இன்னொரு கேள்வி எங்கே வருதுனா, தமிழ்நாட்டில் தான் அனைத்து சாதியினர் அச்சகலாகலாம் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து போராட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்து கோயில்கள்லேருந்து பெறப்படும் நிதியை வைத்து கல்வி நிலையங்கள் வைத்து இந்து மாணவர்கள் படிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படுது. இங்கே அனைவருக்குமான கல்வி, அனைத்து சாதியினர் அச்சகலாகலாம் அப்படிங்கிற முழக்கம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதை இந்த திராவிட கட்சிகள் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறைமுகமாக காரணமாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வி எழுது. சரியான கேள்வி தான். இங்கே வந்து நாம் வந்து 3-4 விதமான நிர்வாக நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி கோவில் நிதியை வந்து பயன்படுத்தி அரசு கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், அதுபோக அர்ச்சகர் பயிற்சி நிலையங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஒரு தர்ம காரியம் மாதிரி தான். அர்ச்சகர்களை வந்து நம்ம வந்து உதவி அர்ச்சகர்கள் சொல்லி நியமிச்சுட்டு வரோம்.
அப்புறம் வந்து ஓதுவார்கள் வந்து நம்ம பெண்களை நியமிச்சிருக்கிறோம். இப்ப சமீபத்தில் கூட அதுக்கான நியமன ஆணையெல்லாம் வழங்கி ஒரு வீடியோ வந்து இணையத்துல உலா வந்து கொண்டிருந்தது, பெண் ஓதுவார்கள் வந்து பாடுறது. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிற புரட்சி, சமய புரட்சி. இதை வந்து அந்த ஒரு தீவிரமான இந்துத்துவ கொள்கை உடையவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை வேற மாதிரி பாக்குறாங்க. நம்ம வந்து அப்படி பார்க்கல. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு, இப்படி நம்ம பார்க்கிறோம். காரணம், நம்ம தமிழ்நாடு அரசியலே அப்படியான அரசியல் தான், வழி வழியாக வந்த அரசியல். இதை வந்து பிஜேபி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, எனவே தமிழ்நாட்டை குறி வைக்கிறது. காரணம், இது வந்து அப்படியே பிற மாநிலங்களுக்கு பரவும் என்பது அவர்கள் கணக்கு. நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ மாநிலங்கள்ல வந்து அறநிலையத்துறை இருக்கிறது, இந்து கோவில்கள் வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டை குறி வைக்கிறார்கள்னா, சமயத்தில் நாம் ஏற்படுத்தி இருக்கிற, வழிபாட்டு முறையில் நாம் ஏற்படுத்தி இருக்கிற, அதே மாதிரி கோவில் நிர்வாகத்தில் நாம் ஏற்படுத்தி இருக்கிற புரட்சி. இப்போ உதாரணமா உண்டியல் இருக்கிற நகை, அந்த நகையை வந்து நம்ம தங்க கட்டியா மாற்றி சேமித்து வைக்கிறோம், அதுதான் சிறந்த முறை. ஆனால் அதெல்லாம் வந்து இவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதுதான் சிக்கல். தமிழ்நாடு ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தார். அண்மையில் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர் வந்து பதவியேற்க முடியல, 2 ஆண்டுகளாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, தலித்துகளுக்கு எதிராக திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இதை வச்சிருக்காரு. இதுக்கு வந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்லியிருக்காரு. அந்த தலைவர் பதவியேற்பது தொடர்பாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அது வந்து பழங்குடியினருக்கான எஸ்டி ரிசர்வேஷன், இது இவங்க வந்து எஸ்டியில் இருந்துகிட்டு இருக்காங்க, வழக்கு இருக்கு. ஒரு அரசியல்வாதி மாதிரி அடிப்படை தெரியாமல் ஆளுநர் பேசிகிட்டு இருக்காரு, இது சரியில்லை அப்படின்னு துரைமுருகன் வைக்கிறார். ஆளுநர் இந்த கருத்தை வைக்கிறது சரியா? அமைச்சருடைய பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் வந்து எந்த கருத்தை சொன்னாலுமே அபத்தமாக தான் சொல்கிறாரு. இதுன்னு மட்டும் இல்லை, இதுக்கு முந்தைய எத்தனையோ உதாரணங்கள், எத்தனையோ விவாதங்களில் நம்ம அதெல்லாம் எடுத்து சொல்லித்தான் இருக்கிறோம். நீங்க சொன்ன உதாரணம், துறைமுருகன் சொன்ன பதில், இது வந்து முற்றிலும் சரி. காரணம் வந்து ஒரே ஒரு பஞ்சாயத்து தலைவியால் பதவியேற்க முடியவில்லை. காரணம், நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு. வழக்கு தொடரும் போது அந்த அவரையும் பஞ்சாயத்து தலைவியையும் ரெஸ்பாண்டா போட்டாங்க, பிரதிவாதியா போட்டாச்சு. எனவே இயல்பாக இனிமேல் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் அவர் பதவியேற்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதுதான் சட்டபூர்வமான நிலை. மீதி இருக்கிற 12,000 சுற்றம் பேரும் பதவியேற்று பணிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆளுநர் எதை வந்து உதாரணமாக காட்டுகிறார் அப்படி என்றால், அவருக்கான அந்த நாலேஜ் என்ன, ரொம்ப ஷேலோவா இருக்கு. அப்போ ஆளுநர் அரசியல்வாதி மாதிரி செயல்படுறது நல்லதா, ஆரோக்கியமானதா என்றால் இல்லை. ஆனால் இந்த ஆளுநர் தொடர்ந்து இதைத்தான் செயல்படுகிறார். இப்ப இதுக்கு விளக்கம் கொடுத்துருவோமா, இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனைக்குள்ள அவர் போயிடுவார். அதாவது, அவரு நம்ம விளக்கம் கொடுத்த பிறகு, இல்ல அரசு மறுப்பு தெரிவித்த பிறகு, இல்ல நம்ம ஆதாரங்கள் எல்லாம் காட்டின பிறகு, ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா, அவரது கருத்து என்ன, அதை பத்தி எப்பவுமே வாயவே திறக்கிறதே இல்லை. ராஜ்பவன் எப்பவும் கனத்த மௌனம் தான். ஆனா அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து போவார். ஆளுநருக்கு அண்ணாமலைக்கு தான் போட்டி, யார் லைம் லைட்ல இருக்கிறதுங்கிறதுல. ரெண்டு பேருமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே, எந்த விதமான ஆதாரமும் இல்லாம, எந்த விதமான புரிதலும் இல்லாம அப்படியே பேசிட்டே போறாங்க. இந்த விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துறதா பார்க்க முடியுது. விசிகாவும் இடதுசாரிகளும் அவங்களும் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க, போராட்டத்தை ஈடுபடுறாங்க. சட்ட விவகாரம் இருந்துகிட்டு இருக்கும்போது அரசாங்கத்துக்கிட்ட இல்லை கூட்டணி கட்சியான திமுக கிட்ட பேசாமல் போராட்டம் அறிவிக்கிறதுங்கிறது வந்து சரியான நடைமுறையா? கட்சிகள் அவர்கள் சொந்த நிகழ்ச்சியினர்களுக்கு போராட்டம் அறிவிக்கிறார்கள். இது கூட்டணியில் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியான அஜெண்டா இருக்கத்தான் செய்யும். ஒரு கூட்டணி என்பதால் எல்லாவற்றுக்கும் வாய மூடி இருக்க வேண்டும் என்கிற அவசியம்லாம் இல்லை. ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் வந்து அனைவருக்குமான பிரதிநிதி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முகம் என்பது ஒரு வகையில் பார்த்தா ஆளுநர், இன்னொரு வகையில் பார்த்தால் முதலமைச்சர். இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இணைந்து பணியாற்ற வேண்டும். எதற்காகன்னா, தமிழ்நாட்டின் நலனுக்காக. ஆளுநர் வந்து டெல்லி அஜெண்டாவை இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர் அப்படித்தான் சொல்றாரு. பசி நோய் தீர்த்ததே வந்து மத்திய அரசு தான் சொல்றாரு. அப்ப இங்க நம்ம நடத்துகிற நிகழ்ச்சிகள்லாம் அவர் கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டுக்கு தானே ஆளுநர், அவர் மத்திய அரசின் பிரதிநிதி கிடையாது. என்றைக்கு வந்து இங்க வர்றாரோ அன்றையிலிருந்து நம்ம அவருக்கு சம்பளம் தரோம், அவர் ராஜ்பவன்ல தங்குறதுக்கான எல்லா செலவினங்களையும் தரோம், ராஜ்பவன்ல டீ குடிக்கிறது கூட நம்ம செலவு, அவர் டிராவல் பண்றது நம்ம செலவு, டெல்லிக்கு போயிட்டு வந்தா நம்ம செலவு. அதாவது தமிழ்நாட்டு மக்களின் பணம். அப்போ தமிழ்நாட்டை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பதிலாக சொந்த நிகழ்ச்சியினர்களை பிரதானமாக முன்னிறுத்துகிறார். இந்த ஆளுநர் மாற்றப்பட வேண்டும். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் என்றால், நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய், உச்சநீதிமன்றத்தில் வந்து சிறப்பு ஜூரிசிஷன் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஆளுநருக்கு டைரக்ஷன் கேட்கணும். அதுதான் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர முற்றுப்புள்ளி. இதுதான் என் கருத்து, வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளனாகவும் என் கருத்து. காரணம், இப்படி முரண்பட்டு நிற்கிற ஆளுநர்களை எல்லாம் எத்தனை உண்மைகளை நீங்க சொன்னாலும் திருத்தவே முடியாது, அவங்க இதே மாதிரி தான் இருப்பாங்க. அக்டோபர் 1 என்ஐஏ 60 இடங்களில் சோதனை, 2 நியூஸ்கிளிக் அலுவலகத்தில் சோதனை, 3 ஆம் தேதி ஆம் ஆத்மியோட எம்பி சஞ்சய் சிங் கைது,
நான்காம் தேதி ஜெகத்ரட்சகன் வீட்டில் ஐடி ரெய்டு. இப்படி தொடர்ச்சியாக வந்து புலனாய்வு அமைப்புகள் ரெய்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றமும் ஒரு பக்கத்தில் வந்து கருத்துக்களை தான் தெளிவிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கிற அப்படிங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டே மட்டும் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. மனுஷுடைய வழக்கில் வந்து பணம் அவருக்கு வரவே இல்லை, அப்புறம் எப்படி அவரை நீங்கள் குற்றவாளியாக சேர்க்குறீங்க, ஏன் அவரை சார்ந்த கட்சியை சேர்க்கலை அப்படின்னு பல்வேறு விளக்கங்களை கேட்டுட்ருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாலும் பாஜக அதோடைய செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து தேர்தலுக்கான யுக்தின்னு பார்க்குறதா, இல்லை நாங்கள் என்ன பண்ணாலும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறதா? இது என்ன சொன்னாலும் அப்படி தான் இருப்போம் என்கிற மனநிலை தான் காரணம். இடியா மோடியா தானே இப்போ கேள்வி. மோடி பக்கம் இருந்தீங்கன்னா இடி வராது, மோடி பக்கம் இல்லைன்னா இடி வரும். இதான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் இடி போவதே இல்லை. இடி செய்கிற எல்லா சட்ட பிழைகளையும் வந்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறது. சத்தீஸ்கர் வழக்கில் கூட ஏராளமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆந்திர முதல்வர் ஜெகன் அவங்க மனைவி பாரதி வழக்கில் ஏராளமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். எதுக்குமே வந்து இடி அதை பற்றி கவலையப்படுறது இல்லையே, தொடர்ந்து அதே தானே செய்கிறாங்க அவங்க. அப்போ மோடியும் இடியும் ஒரு வகையில் ஒன்று தானே. இந்த ரைடுகள் மூலமா வந்து கூட்டணியை சிதைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த பாக்குறாங்களா? எப்படிங்க முடியும்? இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி வலுவானதுக்கு காரணமே இடி தான். அது இடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் மாதிரில இருக்கு. ஒரு வகையில பார்த்தா இந்தியா கூட்டணி எங்களுக்கு சரியான சவால்னு ஒத்துக்கிட்டது யாரு? தர்மேந்திர பிரதான், பாரதிய ஜனதாவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவர். அவர் தான் இந்தியா கூட்டணி எங்களுக்கு சரியான சவால்னு ஒத்துக்கிறாரு. இன்றைக்கு டெல்லியிலேயே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆம் ஆத்மிக்கு இடையில ஒரு உடன்பாடு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இடி தான். அப்போ நீங்க வந்து அடக்குமுறையை பிரயோகம் பண்ண பண்ண இயல்பாக ஒற்றுமை தான் ஜாஸ்தி ஆகும். 77 நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் உதாரணமே அதானே. எல்லா கட்சிகளும் ஜனதாங்கிற ஒரே பதாகைக்குள்ள இணையிறதுங்கிறது ரொம்ப சாத்தியமற்ற ஒரு விஷயம். அந்த காலத்துல இது நடக்குமான்னு தான் நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனால் சாதித்து காட்டியது ஜெயபிரகாஷ் நாராயணனாக இருந்தாலும் ஒரு வகையில் இந்திரா காந்தி தான் அதற்கு வந்து மறைமுகமான ஒரு காரணமாக அமைந்தார். ஏன்னா அவர் ஏற்படுத்தி விட்ட வன்முறை, அவர் ஏவி விட்ட அடக்குமுறைகள் தான் எல்லா கட்சி தலைவர்களையும் தங்களுக்குள் இருக்கிற வேற்றுமைகளை எல்லாம் மறந்து ஒரே பதாகைக்குள்ள ஒரே கொடைக்கு கீழே ஒன்று கொண்டு வந்தது. அதே தவிரத்தான் மோடியும் செய்யறார். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.